வெல்கம் டு ஸ்ரீ காந்தி ஐஏஎஸ் அகடமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கோம் அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயூஸ் கண்டிப்பாக வரும் நீங்களும் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் மிதுன் சக்கரவர்த்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தாதா சாகே பால்கே விருது நம்ம இந்திய திரைத்துறையிலேயே வழங்கப்படுற மிக மிக உயரிய விருது இதுதான் இது வாழ்நாள் சாதனையாளருக்கு வழங்கப்பட்ட விருது வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு சினிமாவுக்காகவே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் வாழ்நாள் சாதனை அப்படிங்கிறது இதில் இந்த மிதுன் சக்கரவர்த்தி இவர் இந்தி வங்காள மொழியை சேர்ந்த மூத்த நடிகர் இப்போது இந்த மாதம் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்குகிற விழா நடைபெற போது அதில் இவருக்கும் இந்த விருது வழங்க போகிறாங்க ஓகேவா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிறந்த நடிகர் யார் சிறந்த நடிகை யார் அப்படிங்கிற மாதிரி விருதுகள் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க தேசிய திரைப்பட விருதுகள் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து அறிவிச்சுட்டாங்க அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் நீங்கள் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்த மிதுன் சக்கரவர்த்தி இவரை பற்றி பார்க்கலாம் இவர் மேற்கு வங்காளத்துடைய கொல்கத்தாவில் பிறந்தார் இவருடைய முதல் படம் மிருகயா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது ஆண்டு இது வெளிவந்துச்சு அப்போ இவர் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது அந்த படத்திற்காக பெற்றிருந்தார் இந்த மிதுன் சக்கரவர்த்தி இவர் ஒரு நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி இவர் வந்து பாஜக கட்சியை சேர்ந்தவர் இவருக்கு இந்த ஆண்டு பத்மபூஷன் விருது கூட வழங்கியிருந்தாங்க அடுத்தது தாதா சாகே பால்கே இவர் பேர்ல விருது கொடுக்குறாங்கல்ல யார் இவர் அப்படின்னு பார்க்கலாம் இந்திய திரைப்பட இந்திய திரைப்படத்துறையின் தந்தையே இவர்தான் தான் ஓகேவா இவர் வந்து இந்திய திரைப்படத்துறைக்காக நிறைய அதனால தான் இவரை இந்திய திரைப்படத்துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு தான் இவருடைய பேர்ல இந்த விருதை வந்து நிறைவேறுந்தாங்க இந்த விருது இதுவரைக்கும் ஐம்பத்தி மூன்று திரைப்பட துறையினர்களுக்கு வழங்கியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து எல் வி பிரசாத் ரெட்டி சிவாஜி கணேசன் கே பாலச்சந்தர் அப்புறம் ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே பெற்றிருந்தாங்க அடுத்தது வானிலையை அறிய தமிழக அரசு வெளியிட்ட புதிய செயலி எது இதற்கான ஆன்சர் டிஎன் அலர்ட் இப்போது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா டிஎன் அலர்ட் அப்படிங்கிற ஒரு புதிய செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க மழையுடைய அளவு அதுக்கப்புறம் ஏரிகளுடைய நீர் ஈர்ப்பு நிலவரம் இது எல்லாத்தையுமே இந்த செயலி மூலமாக மக்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த விவரங்கள் எல்லாமே தமிழ்லேயும் அறிந்து கொள்ளலாம் இங்கிலீஷ்லையும் இருக்குது அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது இதில் நம்ம தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வரப்போது குறிப்பிட்டு பார்க்கும்போது இந்த டைமில் அதிகமான மழை பொழிவு இருக்கும் அது மாதிரி அதிகமான வெள்ளப்பெருக்கு இருக்கும் அப்போ அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செயலியை வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க அடுத்தது தமிழக அரசு சார்பில் மணிமேகலை விருது யாருக்கு வழங்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் மகளிர் சுய உதவி குழுக்கள் இப்போது மணிமேகலை விருது அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா எழுபது சுய குழுக்கள் மற்றும் கூட்டமைப்புகளுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த நிதியாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து நிதியாண்டில் ரூபாய் முப்பத்தையாயிரம் கோடி வழங்குறதுக்கு தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ்சிக்கிறமில்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்களும் இருக்குது ஓகேவா நீங்கள் இதை மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட புத்தகங்கள் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் மூலமாக இதை உங்களுக்கு சென்ட் பண்ணி தந்துடுவோம் மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வந்து பயன்படுத்திக்கலாம் இங்கே ஏசி வசதி இருக்குது ஒய்ஃபை வசதி இருக்குது அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது அடுத்தது படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க இது என்ன அப்படின்னா பதற்றமான பகுதிகள் இருக்குல்ல பதற்றமான பகுதிகள் அப்படின்னா அங்கே தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கு இல்லை அப்படின்னா அங்கே வந்து கலவரம் நடந்துட்டே இருக்கு இந்த மாதிரிப்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் தான் இந்த ஆஸ்பா அப்படிங்கிற சட்டம் இப்போ இவங்க என்ன பண்ணலாம் இவங்களுக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒழுங்க பராமரிக்கிறதுக்காக அவசியமா இருந்துச்சு அப்படின்னா யார வேணாலும் எங்க போய் வேணாலும் அவங்க தேடலாம் இப்போ அவங்க வீட்டுக்குள்ளாடி ஒருத்தங்க இருக்கிறாங்களா அப்படின்னு உடனே யாருக்குமே சொல்லாம ஸ்ட்ரைட்டா ஒருத்தங்க வீட்டுக்குள்ளாடி போய் தேடலாம் அதுக்கப்புறம் யார வேணாலும் அரஸ்ட் வாரண்ட் இல்லாமலே கைது பண்ணலாம் அதுக்கப்புறம் யாரை வேணாலும் தேவைப்பட்டால் சு சூடும் நடத்தலாம் இந்த மாதிரி ஆயுதப்படையினர்களுக்கு அந்த பகுதியில் வந்து அனுமதி கொடுப்பாங்க பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இருக்குல்ல அங்கே வந்து பொதுவாக சில பகுதிகளில் இந்த ஆஸ்பா சட்டத்தை போடுவாங்க அதுக்கப்புறம் எடுப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ மணிப்பூர் மாநிலத்தில் இந்த ஆஸ்பா சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது இப்போது மணிப்பூரில் இந்த ஆயுத படை சிறப்பு சட்டம் மேலும் ஒரு ஆறு மாதங்களுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க அடுத்தது நாட்டு பசுக்களை பாதுகாக்க புதிய திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது இதற்கான ஆன்சர் மகாராஷ்ட்ரா இப்ப மகாராஷ்டிரா பாத்தீங்க அப்படின்னா நாட்டு பசுக்களுக்கு ராஜமாதா கோமாதா அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க ஓகே இதுல நாட்டு பசுகளை பாதுகாக்கிற கோசாலைகளுக்கு ஒரு பசுவுக்கு ஒரு நாளுக்கு ரூபாய் ஐம்பது வைத்து கொடுக்கறாங்க ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கே ஒரு பசுவுக்கு ஐம்பது ரூபா வச்சு கொடுக்குறாங்க மகாராஷ்டிரோடைய சிஎம் வந்து ஏக்நாத் சிண்டே ஆளுநர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் தெற்காசிய கால்பந்து பதினேழு வயது சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு ஆன்சர் இந்தியா இப்போ உடைய அண்டர் செவன்டீன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது எஸ்ஏஎஃப்எஃப் அப்படின்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது அதாவது தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு இப்போ நம்ம நம்ம ஆசிய கண்டத்துல தென்பகுதிகளில் இருக்கிற இருக்கிற அந்த நாடுகள் இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த அந்த கூட்டமைப்புடைய சார்பில் நடத்துகிற ஒரு கால்பந்து போட்டி தான் இது ஓகேவா இதில் சாம்பியன் பட்டம் என்றது இந்தியா இதில் இறுதி போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா பூட்டானுடைய தலைநகரான திம்புவில் இருக்கிற சாங்கிலி சாங்கிலி மிதாங் அப்படிங்கிற மைதானத்தில் நடைபெற்றது அடுத்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் எங்கு புதிய தேசிய பயிற்சி அகாதமி திறக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் பெங்களூரு இப்போ என்சிஏ அதாவது நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமி இதை இன்னொரு பேரில் அழைக்கிறாங்க என்னென்னா பிசிசிஐ சென்டர் ஃபார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசிய பயிற்சி அகாடமி ஒன்று ஏற்கனவே செயல்பட்டு இருந்தது அது ரொம்ப பெரியதெல்லாம் கிடையாது ரொம்ப சின்னது தான் அது இரண்டாயிரமாவது ஆண்டே உருவாக்கினாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஒரு வளாகத்தை இப்போ திறந்து வைத்திருக்காங்க இங்கே வீரர்களுக்கு அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி வழங்குவாங்க அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை எல்லாமே வழங்குவாங்க இதை அமைத்த நிறுவனம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது பிசிசிஐ போர்டு ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு என்சி அமைப்புடைய தலைவர் வி வி எஸ் லக்ஷ்மண் அப்படிங்கிறவர் அடுத்தது தெலுங்கானா தர்ஷினி திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது இதற்கான ஆன்சர் மாணவர்கள் இப்போ மாணவர்களுக்காக தெலுங்கானா தர்ஷினி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இது என்ன அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க தெலுங்கானாவுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு இலவசமாகவே சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுவாங்க அதுதான் இந்த திட்டம் இரண்டாம் வகுப்பிலிருந்து கல்லூரி பயில்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தில் வந்து தகுதி பெறுறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே அரசு நிறுவனங்களில் தான் படிக்கணும் அதாவது ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கணும் அல்லது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தனா மட்டும்தான் இவங்களுக்கு இந்த அனுமதி ஓகே தெலுங்கானாவுடைய சிஎம் வந்து ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிற தெலங்காலுடைய ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படிங்கிறவர் அடுத்தது தற்போது எங்கு நடைபெற்ற அகழாய்வில் பூ வடிவம் போன்ற தங்க நாணயம் கிடைத்தது இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கீழடி அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனால் என்னென்னா தினமணி நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் அவங்க கீழடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் வேற எல்லா நியூஸ் பேப்பருமே வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அதனால் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த வெம்பக்கோட்டை பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்கு இங்கே இப்போ பூ வடிவம் போன்ற தங்க நாணயம் கிடைத்தது இதில் ஒரு பக்கம் ஆறு இதழ்கள் கொண்ட பூ வடிவம் அதுக்கப்புறம் மறுபக்கம் வந்து கோடுகள் எல்லாமே அமைந்திருக்கு இது கிபி பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது இப்போது மத்திய அரசுடைய சுற்றுலாத்துறை சிறந்த பாரம்பரிய சுற்றுலாத்தலமாக கீழடியை தேர்வு பண்ணியிருந்தாங்க இதற்கு வந்து ஆன்சர் கீழடி தான் ஓகேவா ஆனால் அந்த தங்க நாணயம் இருக்குல்ல அதுதான் வெம்பக்கோட்டை அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம் உலக மொழிபெயர்ப்பு நாள் இது செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே இப்போ நம்ம தமிழ் புக்கில் மொழிபெயர்ப்பு சம்மந்தமாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்தது மொழிபெயர்த்தல் தொடர தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டிருந்தார் அதுக்கப்புறம் மனவை முஸ்தபா அவர் மொழிபெயர்ப்பு பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்தது உலக காஃபி தினம் இது அக்டோபர் ஒன்றாம் தேதி இன்டர்நேஷ்னல் காஃபி டே கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூரில் தான் முதல் முறையாக நம்ம இந்தியாவில் காஃபி வந்து பயிரிடப்பட்டது இப்போ பாருங்கள் நம்ம இந்தியாவிலேயே காஃபி உற்பத்தியில் முதலிடம் பிடித்தது கர்நாடகா தான் உலக காஃபி உற்பத்தியில் முதலிடம் பிடித்தது பிரேசில் அடுத்தது உலக சைவ தினம் இது அக்டோபர் ஒன்றாம் தேதி வேல்டு வெஜிடேரியன் டே உலக மக்கள் தொகையில் இருபத்தி ரெண்டு சதமானவங்க சைவ உணவு தான் உண்றாங்க அதே நேரம் இந்தியாவில் முப்பத்தி எட்டு சதமானவங்க சைவ உணவை வந்து உண்றவங்க இருக்கிறாங்க அடுத்தது தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இது அக்டோபர் ஒன்றாம் தேதி நேஷ்னல் வாலண்டரி பிளட் டொனேஷன் டே அப்படிங்கிறது இப்போது பிளட் டொனேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலே சில தைரியம் வேணும் கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு தைரியம் இருந்தால் தான் அவங்களுடைய இரத்தத்தை எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி வழங்குவாங்க நீங்கள் ரத்த தானம் தன் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போது இந்த இரத்த மையங்கள் இருக்குல்ல இரத்த தானம் பெறப்பட்ட மையங்கள் வந்து இரத்த தானம் பெறப்பட்டதெல்லாமே இந்த இரத்த மையங்களில் சேமித்து வச்சுப்பாங்க அப்போ நடவடிக்கைகளை எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக இ ரத்த கோஷ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை மத்திய அரசு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க உலக இரத்த தான தினம் அப்படிங்கிறது தினம் இது அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த ஆண்டுக்கான கருபொருள் கண்ணியத்துடன் முதுமை உலகெங்கிலும் உள்ள முதியோர் பராமரிப்பு மற்றும் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஓகே இதில் ஜூன் பதினைந்தாம் தேதி உலக முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் ஓகேவா ரெண்டுமே வேற வேற தினங்கள் இது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகே இப்போது மத்திய அரசு இந்த உலக முதியோர் தினத்திற்கு என்னென்ன பண்ணுறாங்க இந்த முறை அப்படின்னா அக்டோபர் மாதம் இருக்குல்ல இந்த மாதம் முழுவதுமே முதியோர் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு சாரி நடவடிக்கைகள் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து திட்டம் போட்டிருக்காங்க அந்த நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு வச்சுருக்க கருப்பொருள் என்ன அப்படின்னா தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பு அப்படிங்கிறது அடுத்தது குடிமக்கள் நல இணையதளம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முதியோர் நலனுக்கான திட்டங்கள் அதுக்கப்புறம் கொள்கைகள் இது சம்மந்தமான விரிவான தகவல் எல்லாமே இதில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது அறுபதில் வாழ்க்கை தொடங்குகிறது அப்படிங்கிற தலைப்பில் கலாச்சார நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க இது இந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தான் நடத்துகிறாங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னா எழுபது வயது அதற்கு மேற்பட்ட கலைஞர்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அவங்க பாட்டு பாடுவாங்க இந்த மாதிரி எழுது வயது தாண்டவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க சாரி நடத்த போகிறாங்க அடுத்தது ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ முகாம்கள் நம்ம இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நடத்த போகிறாங்க இது என்ன அப்படின்னா மூத்த குடிமகளுக்கு மூத்த குடிமக்களுக்கு உதவி சாகனங்கள் வழங்குறது அதுக்கப்புறம் அவங்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்கான சில திட்டங்கள் எல்லாமே இதன் மூலமாக செயல்படுத்த போகிறாங்க நம்ம இந்தியா முழுவதுமே ஐம்பத்தி ஒரு இடங்களில் இது நடைபெறும் ஓகே அடுத்தது நேத்திக்குள்ளே கரண்ட் அஃபர்ஸ்ட்டில் நம்ம ஐந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதற்கான ஆன்சர் பார்க்கலாம் கிராண்ட் கலர் ஆஃப் த ஆர்டர் இது டிமோர்லெஸ்தே உடைய மிக உயரிய விருது இது திரௌபதி முர்மு பெற்றிருந்தாங்க அப்புறம் ஆர்டர் ஆஃப் சென்ட் த அப்போஸ்டல் விருது இது ரஷ்யாவுடைய மிக உயரிய விருது இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியிருந்தாங்க அப்புறம் நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் இது பிரிட்டனுடைய மிக உயரிய விருது இது சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க அடுத்தது கமேனன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற விருது இந்த ஆண்டு திரௌபதி முர்மு அதாவது நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருந்தாங்க போன ஆண்டு நம்முடைய பிரதமருக்கு வழங்கியிருந்தாங்க அடுத்தது ஆர்டர் ஆஃப் த டிராகன் கிங் அல்லது ஆர்டர் ஆஃப் த ட்ரி கேல்போ விருது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆண்டு வழங்கிருந்தாங்க இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணது யாரெல்லாம் அப்படின்னா சண்மதி அப்புறம் சௌந்தர்யா அதுக்கப்புறம் விக்னேஷ் அப்புறம் ராணிப்பேட்டையில் அக்ஷயா அதுக்கப்புறம் கும்பகோணத்தை சேர்ந்த புகழ் அடுத்தது விஜயராகவன் எம்பி அடுத்தது காரைக்குடியை சேர்ந்த சுஜித் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேவா இன்னைக்குமே கேட்குற கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய பேரையுமே மென்ஷன் பண்ணிடுங்க ஓகே இந்தியாவுடைய இலக்குகள் பற்றி சில கொஸ்டின் இன்றைக்கியான வீடியோவில் கேட்குறோம் இந்தியா யூரியா இறக்குமதி செய்ய தடை இதற்கான இலக்கு ஆண்டு எந்த ஆண்டுலேருந்து இந்தியா வந்து பிற நாடுகள்லேருந்து யூரியாவை இறக்குமதி பண்ணுறத தடை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஆண்டு சொல்லுங்கள் அடுத்தது இஸ்ரோ வந்து விண்வெளி குப்பைகள் இல்லாத திட்டங்கள் இதை நிறைவேற்றுறதுக்கான இலக்கு ஆண்டு இது எந்த ஆண்டு அப்படிங்கிறது சொல்லுங்க அடுத்தது போதைப் பொருள் இல்லாத இந்தியா இதற்கான இலக்கு ஆண்டு இதையும் சொல்லுங்க அடுத்தது குடிசை இல்லாத தமிழ்நாடு இதற்கான இலக்காண்டு அதையும் சொல்லுங்க அதே மாதிரி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு ஆவறதற்கான இலக்கு ஆண்டு இது எது அப்படிங்கிறது சொல்லுங்க எல்லாமே வருஷம்தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இந்த ரிவிஷன் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் மிதுன் சக்கரவர்த்தி இந்த தேசிய திரைப்பட விழா சாரி தேசிய திரைப்பட விருதுகள் இருக்குல்ல அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்தது வானிலை அறிய தமிழக அரசு வெளியிட்ட புதிய செயலி எது இதற்கான ஆன்சர் டிஎன் அலர்ட் அடுத்தது தமிழக அரசு சார்பில் மணிமேகலை விருது யாருக்கு வழங்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் மகளிர் சுய உதவி குழுக்கள் அடுத்தது ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்தது நாட்டு பசுக்களை பாதுகாக்க புதிய திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா அடுத்தது தெற்காசிய கால்பந்து பதினேழு வயது சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது இதற்கான ஆன்சர் இந்தியா அடுத்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் எங்கு புதிய தேசிய பயிற்சி அகாதமி திறக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் பெங்களூரு அடுத்தது தெலங்கானா தர்ஷினி திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது இதற்கான ஆன்சர் மாணவர்கள் அடுத்தது தற்போது எங்கு நடைபெற்ற அகலாய்வில் பூவடிவம் போன்ற தங்க நாணயம் கிடைத்தது இதற்கு ஆன்சர் வெம்பக்கோட்டை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புதுசாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலுக்கு சப்ரே பண்ணி வச்சிக்கங்க உடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் மைனுள்ளதாக இருக்கும் ஓகே தேங்க் யூ சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜார்ஜ் ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஃபீல்ட் சர்வியர் லேண்ட் ராப்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்க ஹண்ட்ரட் பாஸ் பண்ணுங்க அரசு அதிகாரி ஆகிடுங்க